என்னுடைய வாப்பா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவங்க யார் பையன் அவங்களுடைய சின்னத்தா அது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அப்பாஸ் அப்பாஸ் அவர்களே யா அம்மா என் அருமை சிறிய தந்தையே அலா உஉதீக நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருளை தரட்டுமா உங்களுக்கு ஒரு வசதி கொடை கொடுக்கட்டுமா அலா அம்னஹுக உங்களுக்கு நான் அதுக்கு அதே அர்த்தம் தான் ஒரு வசதி கொடையாக கொடுக்கட்டுமா அடுத்த மூணு அர்த்தம் ஏற்காட்டு ஒரே அர்த்தம் தான் அலா உஹுபிருக உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லட்டுமா அலா அஃஅலுபிக அஷர கிசாலின் பத்து நற்காரியங்களை உங்களுக்கு நான் கற்று தரட்டுமா என்று கூறினார் அதாவது இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை குறிப்பதற்காக வேண்டி ஆசையூட்டுவதற்காக வேண்டி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க ஏறத்தாழ நெருங்கியா இருக்குங்களா இதான் பாழ்த்ததாலிக்க இந்த காரியத்தை நீங்க செய்வீர்களானால் அப்புறம்தான் அவருடைய ரம்பக்க அல்லாஹுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அவ்வளவு ஆசிரஹு கதீமஹு ஹதீசஹு ஹதஹு உம்தஹு صغيره وكبيره سره وعلانيته அத்தனை அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பான் ஏன்னா பத்து விஷயம் என்ன பை இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் அப்புறம் அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிப்பான் அவ்வளவு ஆகிறது நீ ஆரம்பமாக செய்த பாவங்கள் கடைசியாக செய்த பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவ்வளவு பாகம் ஆரம்பகால பாவங்கள் பிற்கால பாவங்கள் அல்லது வந்து நீங்க பாவங்கள் முற்படுத்தியவை பிற்படுத்தியவை இப்ப செஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி செய்யவிருக்கு இதுவரைக்கும் செஞ்சது இதுக்கு பின்னாடி செஞ்சது எல்லாம் எல்லாம் மன்னிப்பான் கதீமஹு ஹதீசஹு பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் ஹதாஹு அம்தஹு நீங்க வேண்டுமென்று தெரியாம செஞ்சது அம்தன் வேண்டுமென்று செய்த பாவங்கள் சகீரஹு தெரியாம செஞ்சது பாவமா கருதப்படுமா அப்படின்னா தெரியாம செஞ்சது சில குல சில பல குறைகள் தெரியாம செஞ்சு அல்லாஹ் விட்டுறான் நோம்பு தெரியாம முடிச்சுக்கோ அது பாவமா எழுதப்படுறது இல்லை அதுக்குரிய குறைகள் இருக்கான் செய்யுது இப்போ ஒருத்தன் தெரியாம கொலை பண்ணிட்டான் அதுக்கு கபரை கொடுத்தான் ஆகணும் அதுக்கு அதுக்கு பேர் வந்து அதை பத்து கட்டா இருக்குது தவறாக செஞ்ச கொலை அதுக்கு தண்டனை தண்டை குற்றம் கொடுத்தான் ஆகணும் இந்த மாதிரி சிலதெல்லாம் குற்றம் பிடிக்கப்படுகிறது சகீரஹு கபீரஹு சிறிய பாவம் பெரிய பாவம் தனியெல்லாம் மன்னிச்சிடறான் சிறகு ஆதானியத்தகு மறைவா செஞ்சது பகிரங்கமா செஞ்சது எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான் சகிபத்து பொய் புறம் பத்தாவது பகிரங்கமா பேசுறான் ரகசியமா செய்யப்படி போன சில பாவங்கள் இருக்கு யாருக்கும் தெரியாம இது எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடறான் அது என்ன அன்பு சொல்லி அருப அரக்காத்தின் நான்கு ரகாத்துகள் நீங்க சொல்ல வேண்டும் தஸ்பீஹ்னு சொல்லுவாங்க இது பேர் தக்ரவு ஃபீ குல்லி ரகாத்தின் ஃபாத்திஹத்துல் கிதாபி ஒவ்வொரு ரகாயத்திலையும் சூரா பாத்தியாவை ஓத வேண்டும் சூரத்தன் இன்னொரு சூறாவை மேல்மிச்சமாக ஓத வேண்டும் நாலு ரகாயத்து வயது பைதா பரகத்தமிழன் கிராத்தி பி அவ்வளி ரகாயத்தின் எப்ப நீங்க முதல் ரகாயத்துல கிராத்த ஓதி முடிச்சதுங்களோ வாழ்ந்த காயுமுன் நீ நின்ற நிலையிலே குறித்த நீங்கள் சொல்ல வேண்டும் சுபான் அல்லாஹ் அலமது இல்லாஹ் அக்பர் ஹம்சாட்சரத்தை மரத்தன் கிராத் ஓதி முடிச்ச உடனே இதை வந்து 15 முறை சொல்ல வேண்டும் சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சும்மா தர்க்கவும் பின்பு ருக்கு செய்ய வேண்டும் ஃபதகூலு நீங்கள் ருக்குவில் சொல்லுவீர்கள் வந்த ராக்கியும் ருக்குவில் சிறிய நிலையிலே அஷரன் 10 முறை இதே கலிமாவை மூன்றாம் கலிமா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பரோட வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹி அலியுல்லிம் சேக்க தேவையில்லை இது மட்டும் பின்பு ருக்குவிலும் தலையை உயர்த்தி 10 முறை சொல்ல வேண்டும் சும்மா தஹ்வீ சாஜிதன் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் சஜிதாவுக்கு சென்றவராக குனிய வேண்டும்
அங்கு சஜிதாவிலே 10 முறை சொல்ல வேண்டும். வந்த சாஜிதும் சஜிதா செய்த நிலையிலே அஷரன் 10 முறை. சும்மா தர்பவர் ஆசகம் என சுஜூதி சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்த வேண்டும். பத்தக்கூடு ஆசரன் 10 முறை சொல்ல வேண்டும். சும்மா தசிது பின் சஜிதா செய்ய வேண்டும். பத்தக்கூடு ஆசரன் அதை 10 முறை சொல்ல வேண்டும். சும்மா தர்பவர் ஆசக பின் தலையை உயர்த்த வேண்டும். பத்தக்கூடு ஆசரன் அங்கு தலையை உயர்த்தி 10 முறை சொல்ல வேண்டும். எங்களை ரெண்டு சஜிதாவில 10, ரெண்டு சஜிதாவுக்கு நடுவில் 10 சொல்லியாச்சு. ரெண்டு சஜிதா முடிஞ்சு எந்திரிச்சு உட்காந்து அந்த தில்சத்துல இஸ்திராகான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரகத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது சஜிதாவில இருந்து எந்திரிச்சு உட்காந்து அடுத்த ரகத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 10 ஓதணும். அதுக்கு பேர் தில்சத்துல் இஸ்திராகத், இஸ்திராகத்துடைய ஜில்சான்னு சொல்லுவாங்க. அதுல 10 முறை ஓத வேண்டும். பதாலிக்க ஹம்சும் ரஃபாத்தின் ஒரு ரகத்துல வந்து 75 ஆகிவிட்டது. தஃபாலு தாலிக்கு ஃபி அர்பா ரகாத்தின் இவ்வாறாக நீங்க 4 ரகத்துகளை இவ்வாறு செய்ய வேண்டும். இப்ப இது சில ரிவாயத்துகள் வருது. சில ரிவாயத்துகள் எப்படி வருதுன்னா, கியாமுல நம்ம ஃபர்ஸ்ட் தக்பீர் கட்டி சனா ஓதி விட்டு 15 சொல்ல வேண்டும். எனவே கிராத்துக்கு பின்னாடி 10. அந்த ஜில்சத்துல் இஸ்திராஹால 10 சொல்றோம்ல, அது கிடையாது. எனவே அத்தகையாதுல கிடையாது. இந்த ரிவாயத்தை படி எப்படி வருதுன்னு கேட்டா, முதல் ரகத்து முடிஞ்சு ரெண்டாவது எந்திரிக்க முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து 10 ஓதிட்டு அப்புறம் எந்திரிக்க ரெண்டாவது ரகத்து. இரண்டாவது ரகத்துல வந்து ரெண்டு சஜிதா முடிச்சு அத்தையாத உட்காரும்ல, 10 ஓதிட்டு அப்புறம் அத்தையாத்து ஓதணும். மூணாவது ரகத்துல இஸ்தில் இஸ்திராஹால ஓதணும். நாலாவது ரகத்துல வந்து அத்தையாத்துல உட்காந்து 10 ஓதிட்டு அப்புறம் அத்தையாத்து ஓதணும். இந்த கருத்து பிடிக்கும், இதுவும் செய்யலாம். சில ரிவாயத்துகள்ல வேற சில ரிவாயத்துக்கு எப்படி வருதுன்னு கேட்டா, அஹனாஃபுல் அதை எடுத்துக்குவாங்க. ஆனால் அஹனாஃபுல் ஜில்சு ஜில்சுத்துள் இஸ்திராஹான்னு கிடையாது. ஷாஃபியாக்கள் இருக்கு, முதல் ரகத்து முடிஞ்சா ஒரு வருஷம் உட்காந்து அப்படி எந்திரிக்கிறது இருக்குது, அஹனாஃபுகள் கிடையாது. அதனால அஹனாஃபுகளுடைய கருத்து அந்த ரிவாஜி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, கிராத்துக்கு முன்னாடி 15, கிராத்துக்கு பின்னாடி 10, மொத்தம் 75 ஆயிடுச்சு. அத்தையாத்தில் ஓதக்கூடாது. ஆக மொத்தம் 300 ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் இதை ஒரு முறை தொழுகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் தொழுது கொள்ளுங்கள். எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் ஒரு 20 நிமிஷங்கள் ஆகும் சாதாரணமா தொழுகிறதுக்கு. ரொம்ப வேகமா தொழுதா இன்னும் சுருக்கமா தொழலாம். சாதாரணமா தொழு 20 நிமிஷம், 25 நிமிஷம் போதும். நிதானமா தொழுதா ஒரு அரை மணிக்கு மேல ஆகும். 20 நிமிஷம் தாராளமா தொழலாம். டெய்லி தொழுவும் வந்து தொழுதுங்க. இல்லம் தப்பால் அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் டெய்லி தொழுவ முடியல. ஃபீக்குள்ளே ஜும்மாத்தின் மரத்தல், ஒவ்வொரு வாரத்திலே ஒரு நாள். ஜும்மாவுடைய நாளும் கிடையாது பை, ஜும்மத்தான் இங்கே வாரம் என்று பொருள். சில பெரியவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு தொழுவக்கூடிய பழக்கம் உடையவெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இல்லம் தப்பால் அவ்வாறு செய்யவில்லை என்றால் முடியல. ஃபீக்குள்ளி சனத்தின் மரத்தில், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையா தொழுவாங்க. எங்க சேகலாம் என் பராத்துல லலித்து பதில தொழுவாங்க, ஜமாத்தா தொழுவாங்க. நபிலான தொழுகை ஜமாத்து கிடையாதுதான், இருப்பினும் மக்களுக்கு இது கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் தனியார் தொழுதா உற்சாகம் இருக்காது என்பதற்காக வேண்டியும் ஜமாத் தொழுவாங்க. அது தொழுவது வந்து மம்னூ கிடையாது, மக்ரூஹு கிடையாது. தொழுதா தப்பு இல்லை. அதுக்காக ஏதான் செய்து அதான் சொல்லி காம சொல்லி பாம சொல்லி மக்களை ஒன்று திட்டு சொல்லக்கூடாது. ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்த நபில் ஒன்னா நபில் தொழுதாங்க, ஜமா தப்பு இல்லவே. இல்லம் தஃபால் அவ்வாறு செய்யவில்லை என்றால் சபி உமுரிக்க மறத்தல், வயசுல ஒரு தடவையாவது தொழுதுருங்க. இத எந்த பெருமானாக்கெல்லாம் சுக்கு இருக்கிறார், ரவா அபூதாவது அபுனு மாஜா வல் பைஹக்கி ஃபி தாவாத் கபீர் வரவ திருமதி அன் அபி ராஃபி நஹ்வஹு. இதே அபு ராஃபி அவர் இது இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்யப்படுகிறது. திருமதி இமாம் அபு ராஃபியிடம் இருந்து இதே ரிவாயத்தை செய்திருக்கிறார். பல ரிவாயத்துகளை செய்யப்பட்டிருக்கு. இந்த பையன் அப்ப ரொம்ப அவசியமான தொழுகாது. வா நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول பெருமானா صلى الله عليه وسلم நான் கேட்டேன், இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமுல் கியாமதி, கியாம நாளிலே ஒரு அடியான் கேள்விகளை கேட்கப்படுவதில் முந்தியதாகிறது. மின் அமலி அவன் அமலிலே சலாத்துஹு துருகையா இருக்கும்.
பயின் சருகத்து அந்த தொழுகை சாலிகானதாக ஆகிவிட்டால் அஞ்சக அவர் வெற்றி பெற்று விட்டார், ஜெயித்து விட்டார். பயின் பசதத்து தொழுகை பாசிதாகிவிட்டால், தொழுகை சரிபட்டு இல்லை என்றால் பகத பாவ கத்திர அவர் நஷ்டமடைந்து விட்டார், நிச்சேதமடைந்து விட்டார். அந்த பேர் தொழுகைதான் ஃபர்ஸ்ட் பாப்பா அவங்க சொல்லிருக்கிறாரு. நம்ம தொழுகைதான் ஒரு துருவையா பெரியவங்க மகாங்க சொல்லுவேன் சேகரன் சொல்லுவாங்க. நம்ம தொழுகைக்கு அல்லாதவரை நம்மளுடைய ஜூத்தியா நான் மாறத்தோ பஸ் இல்ல, நம்மளுடைய செருப்பால் அடிக்காம விட்டா போதும். தொழுகையில ஒரு துருவையா ஒரே சிந்தனை அல்லாத பக்கமே இல்லை, எங்க பார்த்தாலும் ஊரை சுத்திக்கிட்டு சிந்தனையை வேற பக்கம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கவனம் இல்லாம அக்கறை இல்லாம இல்லாத மனதையும் பாதுகாக்கும். சரி போனா போதும், நல்லா விட்டுட்டா போதும். நன்மை எதிர்பார்க்கறது வேற விஷயம், உலகிக்கு நோம்புக்கலாம். மன்னிச்சு விட்டா போதும் அல்ல நம்மளே. சரி போ போ போ, ஏதோ கல்யாணத்துக்கு நின்ற குனிஞ்சா எடுத்துருச்சா போ, அப்படி விட்டாலே பெரு தேவை. அண்ணா சில பேர் துவா ஓதுறாங்க, அதான் மசூதி இல்லைன்னா ஏ மாக்கான அல்லாஹும் கப்பல் மின்னா மாக்கான காலிகன் வசூலி இல்லைனா மாக்கான பாசத்தான். அந்த துவா அசீசெல்லாம் வரல, சில பேர் உண்டாக்குற துவா இது பிடிக்கிறதே இல்லை நம்ம துவா ஓது. அப்போ என்னவோ நம்ம தொழுகையை ரெண்டா பிரிச்சு, பாதி நல்லா சொல்லிருக்கேன் பாதி கொஞ்சம் மோசமாக சொல்லிருக்கேன், நல்லா இருக்கிறது நீ ஏற்றுக்கலாம் மோசமாக வந்து நீ வந்து மன்னிச்சுக்கலாம். எல்லாமே பாசித்தான் நம்மளுது, எது நல்லா இருக்கு எந்த அமலும் உருப்படியா செஞ்சோம் வாழ்க்கையில் எல்லாமே அதோட கையெழுத்து தான் இருக்கு. சகாபாக்களை செய்வதனை செய்துவிட்டு அஞ்சு கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு ரசூல் சொல்லா சகாபாக்களே சொன்னாங்க. இல்லை குர்ஆன் சொல்றேன் யூத்துன மாத்தோ ஓ குழுவுக்கும் வஜிலா ஜீவனை செய்து விட்டு அல்லாட்ட அஞ்சு கொண்டு இருப்பார்கள். ஆயத்து வந்தவொடனே ஆச்சரியம் கேட்டாங்க, யார சொல்ல பாவங்கள் செய்து விட்டு அஞ்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களா? இல்லை இல்லை, நன்மை செய்து கொண்டு இந்த நன்மையால் அல்லா நம்மளை தண்டிக்காது விட்டால் போதுமே, தொழுது விட்டு அமல் செஞ்சுட்டு அமல அல்லாத்தால எப்படி குறைப்பாருவான தெரியவில்லை என்று அஞ்சு கொண்டு இருப்பார்கள். அவங்கள குறிச்சு ஆயத்துங்கிறாங்க, அவங்களே பயந்தாங்க. நம்ம தொழுகை எங்க இதெல்லாம் ரெண்டா பிரிச்சு இதை பாதி நல்லா இருக்குது அல்ல அதை நேத்துக்கோ, பாதி மோசமா இருக்கு அதை திருத்திடுங்கிற மாதிரி அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கு. என்னவே அருணா செய்வது அதிக செலுத்து அதிக பேருது அல்லாஹம் தப்பல் மின்னா எதையாவது நீங்க ஓட்டல் கட்டதே ஏத்துக்கல மாக்கான சாதி என்ன சொல்ல எல்லாம் பார்த்துதான். நீங்க கருணை காட்டு, தப்பல் மின்னா இன்னக்கு அந்த சமீபம் அலீம் பதுபாடைனா இன்னக்கு அந்த தவ்வாபு ரஹீம் தப்பல் மின்னா மாக்கான சாதி வரவே இல்லை. கெட்டு போனது சரியாக உடஞ்சு போன கண்ணாடி ஒட்ட வைக்கிறதா என்ன வேணும் கிடையாது. கெட்டு போனது சரியாகுனா அசிலா துவா செஞ்சிருக்காங்க, சரியா எப்படி துவா செஞ்சிருக்காங்க அல்லாம அசிலி சனி குல்லா இது எல்லா காரியங்களையும் நீங்க சீராக்கு அல்ல துவா செஞ்சிருக்காங்க. அசிலி சனி குல்லா இன்னொரு துவா செஞ்சிருக்காங்க அல்லாம அசிலா தீன நல்லது ஐஸ்மத்து மூறினா எங்கள் தீனை சரியாக்கு. வாசிகள் துனியா அல்லத்தி சியா மகாசுனா எங்கள் துனியாவுடைய வாழ்க்கையை சரியாக்கு. வாசிலை செல்லா ஆசிரத்து நல்லத்தி சியா மகாதுனா கேம நாளுக்கு நான் செல்ல போறேன் அந்த கேமரை சரியாக்கு, மருமையை எங்களுக்கு சரியாக்கி எங்க இலக்கமாக ஆக்குவேன். அப்படி எல்லாத்தையுமே இணக்கமாக்கி வைக்கணும் அது வாசிடுவாங்க செல்லாம் சொன்னோம். இது கெட்டு போச்சு அதை இணக்கமாக்கி வை எங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால இதை வந்து இந்த துவா வந்து கேட்கவே கூடாது. சில பேர் எல்லா ஆளுக்கு சேர்க்கலாம் இதை வந்து ஒரு முக்கியமான துவாவா துவாக்களை ஓதிட்டுருக்கேன். எந்த ஆதாரத்தில் ஓதுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ ஹதீஸ் வரக்கூடிய சுண்ணத்தான துவாக்களை விட்டுப்பட்டு சுண்ணத்தை அல்லாத சுண்ணத்து ஹிலாஃபான துவா ஓதுறதுக்குதே ரொம்ப பெரிய தப்பு. ஆதாரம் கடவுள் காட்டுங்க, நகலியை காட்டு அகலியை காட்டு எதுவுமே சரியில்லை. துவா ஓதுறதுக்கு முகாந்திரமே இல்லை. சரி வாங்க, அப்போ என்ன பையன் எல்லாமே பாசித்தான் அல்லா கருண காட்சி ஏதாவது ஏற்றுக்கிட்டாவே ஒளிய பயனின் தக்கசமின் பரீரத்தி செய்யும் அவருடைய பரதல் இருந்து. அப்ப அல்லாத்துல பரதான தொழுகையை வந்து ரிப்பேர் பண்ணுவான். தொழுகையை வந்து அல்லாத்துல கியாமத்துல ஹிசாப் கணக்கெடுப்பான். அல்லாத்துல கணக்கெடுக்கும் போது அந்த தொழுகை ஏதாவது குறை இருந்தால் பரதல் ஏதாவது குறை இருந்தால் அதை இந்த நப்பில கொண்டு போய் போட்டு அதை ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி வருது. மலங்க சொல்லுவாங்கல்ல நஃபிலான துறை எக்ஸ்ட்ரா செஞ்சிருக்காரா பாருங்க. ஆமா அது கொண்டு போய் நொப்பு பயின் தக்கசவின் சரீரத்தை செய்யும் அவருடைய பரம்பில கொஞ்சம் குறை இருந்தால் என்ன பை அங்க ஓட்ட உடச்சல் இருக்குது
பரவல சார் குறைபட சொல்லிருக்காரு. அல்லம் சுரா ஓதல பாத்தியா ஓதல இது மாதிரி பரவல செஞ்சு குறை அது 100 பரவல 1 பரவல விட்டுருக்காரு. இந்த மாதிரி குறைகள் இருக்கு. அந்த இடத்துல இந்த நபிலா தொழுகைலாம் இருக்கு இல்லையா, சுண்ணத்து நபில் தொழுகிற இப்போ 100 பரவலுக்கு இந்த 100 நபில கொண்டு போய் ஒரு பரவல இடத்துல வச்சு நிற்புங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் சரி பண்ணி சரி செய்யப்படும். இப்போ இனின் தக்கத மின் பரீலத்தி செய்யும் பால ரப்பு தபாருக்கு வத்தாதா உங்குரு அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாருங்கள் அல்ல அபுதி மின் தத்தவுடின் என் அடியானுக்கு நபிலான கொள்கை எதுவும் இருக்கிறதா என்று பாருங்கள். இப்போ யுகம்மல் பிஹா மண் தக்கத மனின் மா இன் தக்கத்த மின் பரீலத்தி அந்த நபிலான கொள்கைகளை கொண்டு காமிலாக்கப்படும் பரவிலிருந்து எது குறைந்திருக்கிறதோ அதை சும்மா எப்போதும் சாயிரு அமலி அலாதாரிக்க. இதன் பின்பு அவருடைய எல்லா அமல்களும் இதே முறையில் தான் இருக்கும். அப்படின்னா தொழுகை முடிஞ்சு அந்த ரகாத் எடுங்க, ரகாத் ஒழுங்கா கொடுத்துருக்கிறாரா பார்த்துட்டே வர்றாங்க. அதான் இந்த வருஷம் வந்து 87 10,000 தர வேண்டியது 9,000 கொடுத்துருக்காரு, 1,000 குறையுது. ஆனால் கணக்கு வசதியாக எடுத்து கணக்கு போடுவாங்க. சரி மேல் மிச்சமா தர்மம் இருக்கிறான், அது பண்ணியிருக்காருல்ல. இப்போ மஜிதுக்கு 10,000 கொடுத்துருக்காரு, இந்த மதுரை சாவு 20,000 கொடுத்துருக்காரு. சரி இதை கொண்டு போய் அங்கே போட்டு நெப்பு அப்படின்னு நெப்பி சரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு போ கூப்பிடு. அடுத்தது கூப்பிடு நோம்பெடு பரவாயில்ல நோம்பெடு 30 நோம்புல யாருலாம் அது அவன் ஒரு நோம்பு ஹீபத்து பேச்சு முடிச்சிருக்காரு ரப்பே அப்படியா. சரி அப்போ நபில் இருக்கா பாரு, ஆமாம் இல்லை வருஷம் எல்லாம் மாசம் நாள்னா ஒன்று நோம்பு வச்சிருக்காரு, அது ஒரு 50 நோம்பு இருக்கு. இது கொண்டு அங்கே போட்டு நோப்பு. அப்போ நபிலை கொண்டு இந்த பறவை எல்லாத்தெல்லாம் என்ன செய்வான், நிவர்த்தி செய்வான், குறைகளை அடைப்பான். தந்து முதல்ல அடைக்கப்படும் ஓட்டையெல்லாம், ஓட்டையை விட்டு செல்லாம். இப்படி ஒவ்வொன்றா ஹச்சில் போதை இருக்கா இருக்குல்ல விடு, அது உடனே உம்ரா கொண்டு அதை போட்டு நோப்பு. இவ்வாறாக நிரப்பு நிரப்பம் செய்யப்படும். இன்னொரு வாயத்தில் சும்மா ஜகாத்து மிஸ்ரு தாலிக்க இன்பு ஜகாத்தும் இவ்வாறே கணக்கிடப்படும். சும்மா தூக்கதுல் ஆமாறு அலா ஹஸ்பி தாலிக்க இன்னும் மற்ற அமல்கள் அனைத்தையும் எடுக்கப்படும் இதே முறையிலே. அபி உமாமா ரது எல்லாரும் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அதினல்லாஹு லி அப்தின் ஃபீ ஷைன் அஃலூலு மின ரகஅத்தைனி யுஸல்லிஹுமா. அல்லாஹ் ஜல்லஷானஹும் தஆலா ஒரு அடியானுக்கு அனுமதி அடியானுக்கு வாய்ப்பு கொடுத்து தௌஃபீக் செய்ததில்லை, அவன் தொழுகக்கூடிய இரண்டு ரகஅத்துகளோட மேலான ஒன்று இல்லை. எத்தனையோ தௌஃபீக் அல்லாஹ் செய்கிறான் பை, அதில் எது மேலான தௌஃபீக்கு அல்லாஹ் ஒரு ரெண்டு ரகஅத் தொழுகக்கூடிய ஒரு தௌஃபீக் செஞ்சான்னா அதுதான் ரொம்ப மேலானது. எல்லா நியமத்துகளை விட என்ன குரான் ஓதுறது நியமத்தான், தஸ்பீஹாத் ஓதுறது நியமத்தான், ஜிக்ர் செய்யறது நியமத்தான், எல்லா நியமத்தான் பை எல்லாம் அவளுக்கு எல்லாம் சந்தோஷப்படுத்தக்கூடிய நியமத்தான். ஆனால் எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கு இதில், தொழுகிற குரானும் இருக்கு, தஸ்பீஹாத்தும் இருக்கு, அல்லாவோட ஜிக்ரும் இருக்கு, அல்லாவுக்கு பணிதலும் இருக்கு, நெத்தி சஜிதா வைக்கிறதும் இருக்கு, அல்லாவுடைய கை கட்டி நிற்குதல் இருக்கிறது, அல்லாட்ட முனாஜாத் ரகசியம் பேசுதல் இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்துருக்கனால அது வந்து ரொம்ப மேலானது என்று கூறப்படுகிறது. வைன்னல் பிற நிச்சயமாக நன்மையாகிறது இல்லை உகர்ந்து வாரார் அரசியல் அபதி ஒரு அடியாருடைய தலையிலே ஊற்றப்படுகிறது கொட்டப்படுகிறது மாதாம பி சலாசிஹி அவர் தொழுகையில் இருக்கும் காலம் எல்லாம். ஒமா தக்கர்ரபல் இபாது இதல்லாகி அடியார்கள் அல்லாஹின் பக்கம் நெருங்குதல் இல்லை விசிலி மா ஹரஜமின்ஹு அந்த அல்லாஹிடமிருந்து அந்த அடி அல்லாஹிடமிருந்து எது வெளியாகியதோ அத்தகைய திருக்குர்ஆன் ஏனியான குர்ஆன் குர்ஆன் அல்லாஹ்டிருந்து வந்த கலாம் இல்லையா அவன்கிட்ட வெளியாகியது அதை கொண்டு எப்படி நெருங்குவானோ அதை விட வேற எதுலையும் அவன் அடியான் அல்லாஹால நெருங்குவதில்லை. அப்ப அடியானே அல்லாஹ் அவன் நெருங்குவதற்கு மிகவும் மிக மிகப்பெரிய காரணம் எதுங்க தொழுகை இது குர்ஆன் அல்லாஹுக்கு மிகப்பெரியமான தொழுகை அடியான் அல்லாஹை நெருங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு வழி எதுங்க குர்ஆன் ஏன்னா குர்ஆன் அவனிடமிருந்து வெளிவந்தது. எனவே குர்ஆனை கொண்டு ஒரு அடியான் எப்படி அல்லாஹை நெருங்குகிறானோ அதை விட வேற எதை கொண்டும் அல்லாஹை நெருங்க முடியாது அப்படிங்கிறான். அப்ப அதிகமா குர்ஆன் ஓதிக்கே இருக்கும் சிறக்க அடிக்கடி சொல்லுவாங்க ஆரிஃபுகள்ல மிக மேலான ஆரிஃபுங்க ரெண்டு பேர், ஒருத்தர் யார் அதிகமா குர்ஆன் ஓதுறாரோ அவரு ஒருவர், இன்னொரு யார் இன்னொருத்தர் யார் அதிகமா அல்லாட்ட துவா செய்யறாரோ அவரு. இது ரெண்டும் தான் போய் நம்மள்ட்ட இன்னைக்கு கம்மியா இருக்கு. மூமின்ல மேலான மூமின் யாரு அதிகமா குர்ஆன் ஓதணும் அதிகமா துவா செய்யணும்.
இன்னைக்கு துவாவை கொண்டு அல்லாட்ட எப்படி நம்ம கேட்கறதுங்கிற முறை தெரியாததுனாலதான் மனுஷன் கஷ்டப்படுறான். எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் அதான். அல்லா தர தயாரா இருக்க, நீ கேட்கல என்ன செய்யறது? நீ கேட்டுக்கிட்டே இரு, கேட்டுக்கிட்டே இரு, தந்துட்டே இருக்க. நீ கேட்கறதே இல்லை, தரமாட்டேங்கான்னா. அப்ப நமக்கு இது இக வாழ்க்கை, உலக வாழ்க்கையின் செல்வங்கள், நம் பிள்ளை குட்டியுடைய நலன்கள், நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கை, நம்ம கபருடைய வாழ்க்கை, மௌத்துடைய நிலை, சக்கராத்து, ஆகரத்துடைய வாழ்க்கை, மஷருடைய அமளி தும்மணிகள், கேள்வி கணக்கு, எல்லாவற்றுடைய நலனுக்காக வேண்டி மல்லாட்டை எப்பவுமே துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு. அரபியில் தெரிஞ்ச தமிழ்ல கேட்கலாம், அல்லாட்ட யா இல்லா நல்லபடியா வையா இல்லா செய்யக்கூடிய காரியத்தை ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரிதான். சாதாரண வீட்டுல சோறாக்குற என்ன செய்யணும், சோறாகிறது யா இல்லா, இந்த சோறு நல்லபடியா ஆக்கி வையா இல்லா அப்படின்னு செஞ்சுட்டு அந்த சோறு குழஞ்சு போகாது. பயிர் பயிரா சில நேரம் பாதி இருந்து பாதி வேகாம இருக்குது, அரிசி அரிசியா இருக்கு. சில நேரம் குழஞ்சு போயிருது, சில நேரம் கட்டி கட்டி களிமாரி ஆயிருக்கு சோறு. பிரியாணி ஆக்கிற அது பார்த்தா என்னவோ வந்து களிக்கிட்டு வச்ச மாதிரி இருக்குது சில நேரங்களில். இது அந்த மாதிரிலாம் இல்லாம ரப்பே சலாமத்தாக்கி வையல்லா, அவன் கருணை கொண்டு நாங்க நல்லபடியாக்கி வையல்லா. எந்த வேலையும் ஆரம்பி வண்டி கிளம்புறேன் யாருந்தா நல்லபடியா சலாமத்தா போ தோப்பிக்கு வையல்லா. வியாபாரத்துக்கு போறேன், டெய்லி போறேன் வியாபாரத்துக்கு, போகும்போது சொல்லிட்டு போய் எல்லாம் போறேன், உன் கருணை எதிர்பார்த்து போறேன். நீ கருணை காட்டா எந்த வேலைஞ்சாலும் சொல்லு, பாடத்துக்கு வர்றீங்க நல்லா பாடத்துக்கு போறேன் இல்ல, உஸ்தாது சொல்ல நல்லா விளங்குறது ஒப்பீஸ் செய்யலா, அங்க போய் தூக்கம் வராம பாத்துக்காத்துக்கல்லா. என்ன துவா செஞ்சுவாங்க வரும்போது என்னண்டு, அங்க போய் சொக்கி சொக்கி உழுகாம தோப்பீஸ் செய்து வரல. ஏன்னா அங்க இருந்து வரும்போது யாருல இந்த பாடத்தை பிள்ளைக்கு நல்லபடியா விளங்குறதுக்கு தோப்பீஸ் செய்யலா, எப்படி விலகி தரணுமோ அந்த மாதிரி விலகி தர தோப்பீஸ் செய்யலா. சொல்லும் போது தவறுகள் வராம என்னை பாதுகாத்துக்கல்ல. பெருமானுடைய கலாமு அல்லாவுடைய கலாமு சொல்றோம், நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல. யாரு மண் பசரல் கரா குரான் அப்படி ரயி பகது கஃபர மாதிரி வேற வார்த்தை வருது. யார் வந்து குரான சொந்த இஷ்டத்துக்கு அர்த்தம் வைக்கிறான்னு அவன் குப்புரு சொல்லித்தான் அவங்க இல்லாதுன்னா எல்லா அனைவரையும் பாதுகாக்கும். சும்மா சொந்த கருத்து சோக கருத்துல அவன் அடிக்கூடாது. எங்க குரானுக்கு என்ன பெரியும் அல்லாஹ் அந்த குரானுடைய விளக்கத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ, சஹாபாக்கள் என்ன சொல்லி காட்டினாங்களோ விளக்கம், அதுதான் நம்ம சொல்லலாம். இஷ்டத்துக்கு அடிக்க முடியுமா குரானத்துக்கு விளக்கங்கள்லாம் அடிக்கக்கூடாது. அதனால யாரெல்லாம் இதெல்லாம் சரிபடைய சரியான முறையில சொல்ல தோப்பி செய்யல கேட்டுதான் வரணும். எல்லா வேலையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப். நேற்று பயானு கூப்பிட்டாங்க போகும்போது யாரில்ல, இன்னும் பயானுக்குமே மனுஷன் நினைச்சு கூப்பிடுறாங்க மிருகான்னு தெரியாம. நீங்க போய் அவங்க நாலு வார்த்தை நல்லா வார சொல்ல தோப்பி செய்யல, அவங்க பிரயோஜனமாக்கி வையாருல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் போகணும். இல்ல வண்டி வேலை உட்காந்து யாருல சலாமத்தா கொண்டு போய் வீட்டுக்கு போய் சேர தோப்பி செய்யுமே, வண்டி கொண்டு போய் ஆறு கபரஸ்தான கொண்டு போய் சேர்த்துருச்சு. திரும்ப ஜனாத வீட்டுக்கே வரல. ஏ பை சில வண்டியில் போனாங்க, சில ஜனாதா வண்டியில போய் அடிபட்ட வீட்டுக்கு வந்துருது. போஸ்ட்மார்டம் கீஸ்மார்டம் பண்ணி சில ஜனாதாவுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கபசரம் கொண்டு போயிடுறாங்க, வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டுறாங்க. அதான் வீட்டு கடைசியாக கால் வச்சுது வெளியாகுது. இந்த விமான பத்திரம் ஊத்தா போகிறாங்களே ஜனாதாவே கிடைக்க மாட்டேங்குது. 300 பேர் போனார்கள், எரிந்து கீழே வந்து எண்ணி பார்க்கும்போது 200 தான் இருக்குது. 100 காணும் என்னடா பாச்சு, ஏன்னா சாம்பலாக போய் காற்றுல பறந்துருச்சுங்க. 200 வந்து யாருதுங்க, அதுவே அடிச்சுக்கிறாங்க. என்ன ஒரு ஜனாதா இது ஜனாதா என்னதான் ஜனாதா என்னதான்னு சொல்லி வர சொந்தக்காரங்க அடிச்சுக்கிறாங்க. சில பேர் மாத்தியெல்லாம் கொண்டு போயிடுறாங்க. எல்லாம் கறிக்கட்டையா போயிடுது. அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்போம். கப்பலில் போய் மொத்தம் போறாங்க 2000-3000 பேர் அப்படியே பிறந்து உள்ள போயிடுது. திரும்பி எங்க வீட்டுக்கு வர முடியாது. எங்க போய் அங்க சுறாவோ ஒரு திமிங்கலமோ அதோட வயிறு தான் கபரஸ்தானம் ஆயிருது. அப்ப அது மாதிரி துர்மரணங்களை விட்டு எங்களை பாதுகாத்துக்கல்லா. பெருமாள் துவா செய்வன் சஃபர் யாரும் அல்லாஹ் நவுதுபிக்க மின் வாசா இசஃபரி காபத்தில் மங்கரி ஒரு சூயில் முன்கலவி இல்ல தாரி வல்ல அகல் யாருல்லா சஃபர்ல கிளம்புறேன் அல்லா. சஃபருடைய கொடூரமும் தீமைகளை விட்டு எங்களை பாதுகாத்துக்கணும், கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்து, தீய காட்சிகளை எங்களை காணுவதை விட்டு எங்களை பாதுகாத்து, எங்கள் வீட்டுக்கு தீய முறையில் திரும்பி வருவதை விட்டு எங்களை பாதுகாத்து. வீட்டுக்கு தீய முறையில் திரும்பி வர்றது ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நீ போய் அடிபட்டு கை கால் தேப்பி கட்டை போட்டு அப்படியே கொண்டு வந்து காலை காலை வரும்போது தூக்கி கட்டி கை வரும்போது தூக்கி கட்டி அப்படியே கொண்டு வீட்டில் கட்டிட்டு போயிடறான். சில நேரங்களில் இது தீய முறை திரும்பி வர்றது. இன்னொன்று நீ நல்லா வர்ற சந்தோஷமாக வர்ற வந்து பார்த்தா வீட்டில் பெரிய அதன் கிளம்பி பெரிய பிரச்சனை நடந்து கிடக்குது. ஆம்பத்தியில் உள்ள பூந்தாளி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு யாருக்கு அடிபட்டு யாருக்கு உதப்பட்டு அந்த மாதிரி இருக்குது. ஏ அந்த மாதிரி இல்லாமல் நான் எப்படி சென்றேனோ அதே நல்ல முறையில் திரும்பி வர தோப்பீஸ் செய்யலா. சூயில் முன் கழுவியில தாரி வல்லார்கள் என் வீட்டின் பக்கம் என் மனைவி மக்களின் பக்கம் தீய முறையில் திரும்பி வருவதை விட்டு என்னை பாதுகாத்துக்கல்லா. பெருமான துவா கேட்டாங்க. வேங்கதவை
இவ்வாறாக துவாக்கள் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கும் ரப்பி லவுலா துவாவும் உங்களுக்கு துவா மட்டும் இல்லைன்னா அந்த ரப்பு உங்களை பொருட்படுத்தவே மாட்டேன்னு சொல்றான்ல குரான்ல. அதே மாதிரி குரான் ஓதுறது குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வேற பக்கமாவது ஓதணும், ஓதாம இருக்கணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான் குரானும் என்ன சொல்லுவாங்க குரான் ஏதோ முடிஞ்சாலும் ஓதுப்பா கொஞ்சமா சொல்லுவாங்க கொஞ்சமா டெய்லி கொஞ்சம் ஓது. இது ஒருத்தர் போன் போட்டாரு சிங்கப்பூர்ல இருந்து குரான் ஓதுங்கன்னு சொன்னேன், நீங்க குரான் ஓத கத்துக்கல சின்ன வயசுல இருந்து அப்படி போயிருச்சு. சரி அலஹம்துல்லா தர்ஜுமா எடுத்து பாருங்க, அலஹம்துல்லா பாக்குறேன் தர்ஜுமா எடுத்து பாக்குறாரு இப்போ அல்லாவோட புதுமை கொண்டு டெய்லி பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இதை குறைஞ்சபட்சம் குரான் ஓத கத்துக்க முயற்சி செய்யுங்க அப்படி சொன்னேன். அவர் நான் நீங்கள் இன்று முயற்சி செய்தால் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்க பள்ளி இமாம்கிட்ட போய் ஒதுக்குறீங்கன்னு சொன்னான். அல்லா அதெல்லாம் எத்தனை குரான் இருக்கிறது குரான் ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கேன்னு சொல்றான். பத்தே நிமிஷம் நீங்க ஒதுக்குனா போதும் ஒரு நாளைக்கு உங்க கடை வியாபாரத்துக்கு மத்தியில ஆறு மாசத்துல குரான் நீங்க ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். எதுவும் கத்துக்கிறீங்க வியாபாரத்துக்கு வந்து தொழிலும் பெருசாக கத்துக்கிறாங்களே தொழில் கத்துக்கிறாங்களே பெருசாகி குரான் கத்துக்கிறீங்க கத்துக்கணும்னு ஆசையே படல நீங்க, அதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்லை. போய் 30 வயசுல 40 வயசுல குரான் ஓத கத்துக்கிட்டு டெய்லி குரான் ஓதுறாங்க திருப்பி நான் பார்த்திருக்கேன் ஒரு அழகா ஓதுறாங்க போய். அதனால நம்ம ஓதும் குறவு மாசம் குறைஞ்சது எவ்வளவு வேணா ஓது கொஞ்சம் எவ்வளவு ஒரு நாள் முடியுமோ ஓது. அல்ல அது சொல்லிட்டு சொல்றான் அலிமான் தயக்கூனும் மின்கும் மரதா அப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு முன்னாடி அலிமான் தயக்கூனும் மின்கும் மரதா உங்களை வியாதியை சொல்லிருக்கிறாங்க அதுவும் எனக்கு தெரியும். வாகரும் எகுதிபூர்ணம் சில அறந்தி வைப்பகூர்ணம் சொல்றது இல்ல சில பேர் வியாபாரத்துக்காக 100 ரூபா போறீங்க அது எனக்கு தெரியும். பாகரும் இல்லா சில பேர் அல்லாஹ் ஜிஹாதுக்கு போறீங்க அதுவும் எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன் பக்கரவு மாத்தைய சிறம் இல்லை சரி குறைஞ்ச எவ்வளவு முடியும் கொஞ்சமாவது ஓது வாக்குறதுல்லா எதையாவது செஞ்சு கொஞ்சமாவது ஓது குரான். அப்ப குரான் ஓதுறது உன் இருலோக வாழ்க்கையின் வெற்றி இருக்கு என்பதற்காக வேண்டிய அல்லா சலா எவ்வளவு அன்பா சொல்றாங்க வச்சு பக்கரவுமா பேசுறதும் என குரான் சொல்லிட்டான். குரான் குரான்ல ஒரு நாள் முடிஞ்ச அளவு ஓதுன்னு சொல்லிட்டான். சொன்ன பின்பு அல்லாதலா உங்களுக்கு வியாதியை சொல்லுக்கிறீங்க சில உடம்பு சரியில்லை அப்படி ஓதுங்கிறீங்க வியாதியை சொல்லுக்கிறீங்க தெரியுது. சில பேர் காலையில சாயந்தரம் வரைக்கும் வியாபாரம் விவசாயம் அலையக்கூடியவங்க இருக்கிறீங்க அதுவும் எனக்கு தெரியுது. என்னவே அதே மாதிரி சில பேர் வந்து போருக்கா ஜிஹாதுக்காக கிளம்பி போறீங்க அதுவும் எனக்கு தெரியுது. இத்தனையும் தெரிஞ்சுதான்பா சொல்றேன் என்ன செய்ய கொஞ்சமா குரான் ஓது. இவ்வளவு அன்பா யார் சொல்லுவா? அப்ப எவ்வளவு அதோட முக்கியத்துவம் இருந்தா அதுல அவர் சொல்லியிருப்பான் இன்னரப்பக்க ஏலமும் அன்னக்க தப்பவும் அதனால சுழு செய்யலி ஒரு நிஸ்வரும் ஒரு சுழுசவும் தாயுபத்தும் நல்லதி நம்ம ஒல்லாத்திரும் இல வந்தார் அலிம அல்லம் துழசு தாப அலைக்கும் பக்கரவும் மாத்த எத்தரம் என குருவான் முஜம் இல்ல சொல்லிட்டு அடுத்ததான் சொல்றேன். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கிறேன் அப்ப தெரிஞ்சு மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சமாச்சும் ஓதிக்கும் இவ்வளவு அழகா சொன்னாங்க. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்ல அந்த குரான் ஓதுறது நம்ம கட்டாயம் நீங்க மனசு அதுவும் ஓதுறது வீட்டுக்கு போனா தூக்கி போட்டு இப்பா வாழ்நாள்லாம் ஓதிட்டு வரலாம் இப்பயாவது ஒரு ரெஸ்ட் சும்மா இருக்க விடுங்க நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு தொழுவையும் போகாம படுத்தும் ஒரு அர்த்தம். அப்ப வந்து அல்லாஹாலா நெருங்குவதற்கு மிக 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 எளிய இன்னும் இனிய மிக அற்புதமான வழி எதுங்க அருள்முறை குரான் தான். ரவாவோ அகமது திருமதி அகமது இமாம் ரிவாயத் செய்யறாங்க. அகமது இமாம் சொல்றாங்க கணவர் அல்லாஹ் 100 தடவை பார்த்தாங்க அகமது இமாம் அவங்க சொல்றாங்க நான் அல்லாட்ட கேட்டேன் கடைசியா ஒரு தடவை அல்லாஹ் உன்னை நெருங்குவதற்கு என்ன வழின்னு கேட்டேன் அவங்க ரொம்ப பிரியமான வழி என்னன்னு குரானை கொண்டுதான் நெருங்க முடியும்னு நல்லா சொன்னான். பொருள் தெரிந்தா பொருள் தெரியாமலா என்று நான் கேட்டேன் பொருள் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி குரானை கொண்டுதான் நெருங்க முடியும்னு தான் நான் சொல்றாங்க அகமது இமாம் சொல்றாங்க. எனவே சில குரானை ஓதுங்க எல்லாரும்